விஷன் கியா நம்ப பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா ஏ பெண்கள் தங்களுடைய சரும நிறத்தை அதிகரிக்கிறதுக்கு தக்காளி பழத்தை இலகவான முறையில பயன்படுத்தலாம் அதுவும் நிறைய பேர் தக்காளி பழத்தை சர்க்கரையோட சேர்த்து அதை வந்து முகத்துக்கு பூசி அல்லது தக்காளி பழத்தை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை முகத்துல பூசி அதை நல்ல மசாஜ் செய்துட்டு அதுக்கு பிறகு குளிர்மையான நீரால முகத்தை கழுவாங்க இப்படி சாதாரணமாக தக்காளி பழத்தை கொண்டு நிறைய டிப்ஸ் நாங்க சொல்லலாம் ஆனா அதையும் தாண்டி தக்காளி பழத்தை ஒரே ஒரு முறையாவது நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுடைய சருமம் ரொம்ப பொலிவா இருக்கும் நீங்களே உங்களுடைய சருமம் எவ்வளவு பிரகாசமா மாறுது அப்படின்றத கண்கூட பாக்கக்கூடிய பொருட்கள் ஒரே ஒரு தக்காளி பழமும் கொஞ்சமா சுடுதனையும் மட்டும்தான் இந்த ரெண்டே பொருளை வச்சு கொண்டு எப்படி நீங்க உங்களுடைய சருமத்தை பாதுகாத்து கொள்ளலாம் சரும அழக மேலும் பாக்கி கொள்ளலாம் அப்படின்றத பாக்கலாம் முதல்ல தக்காளி பழத்தை நல்லா சுத்தமா கழுவினதுக்கு பிறகு அதை சின்ன சின்ன துண்டுகளா வெட்டிருங்க நல்ல தண்ணிய கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியில நீங்க வெட்டின தக்காளி பழங்களை போடணும் இந்த தண்ணி வந்து எப்படி கொதி நிலையில இருக்கணும் சொன்னா நீங்க ஆவி பிடிக்கிற நேரம் தண்ணியை வந்து நல்ல கொதிக்க வைப்பீங்க தானே அப்படியான பதத்துல இந்த தண்ணி நல்ல கொதிச்சு வார நேரம் இந்த தக்காளி பழத்தினுடைய துண்டுகளை நீங்க அதுல போடணும் இந்த தக்காளி பழங்கள் அந்த தண்ணியில நல்ல அவிஞ்சதுக்கு பிறகு நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு அதை நல்ல ஆற வைக்கணும் இது நல்ல ஆறினதுக்கு பிறகு இரண்டு நாளைக்கு முதல்ல நீங்க பிரிட்ஜ்ல வச்சுட்டு பிறகு நீங்க வெளியில எடுத்து அந்த தண்ணியோட சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைக்கணும் இது நல்ல பேஸ்ட் பதத்துக்கு வந்ததுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி பிரிட்ஜ்ல ஐஸ் கட்டிகளுக்காக கொடுக்கப்பட்ட அந்த தட்டு இருக்கு தானே அந்த தட்டுல இந்த தக்காளி பழத்தினுடைய ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஊத்தணும் அதுக்கு பிறகு ஆறு மணித்தியாலம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னு ஐஸ் கட்டிகள் மாதிரியே இந்த தக்காளி பழத்தினுடைய கட்டிகள் எல்லாம் வரும் இந்த கட்டிகளை வச்சு கொண்டு நீங்க எப்ப எல்லாம் முகம் கழுவ போறீங்களோ அப்படியான நேரங்கள்ல முகத்துல ஒவ்வொரு தக்காளி பழத்தினுடைய கட்டிகளையும் எடுத்து கீழே இருந்து மேல் பக்கமாக நீங்க மெதுவாக மசாஜ் செய்துட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னா நாளடைவில் உங்களுடைய முகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்கலாம் இதுவரை காலமும் ஏராளமான கரும்புள்ளிகள் முகப்பருக்கள் கருந்திட்டுகள் அதே மாதிரி நிறைய தழும்புகள் எல்லாம் இருக்கு என்று சொன்னா இந்த மாதிரி நீங்க ஒரே ஒரு தரம் செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுடைய முகத்துல காணப்படக்கூடிய அனைத்து விதமான சரும பிரச்சனைகளுமே நீங்கி உங்களுடைய முகம் நல்ல பளபளப்பாகவும் நல்ல மென்மையாகவும் இருக்கும்